Hello everybody, welcome back to Coffee Table Talks. Nalda unga Uma. So iniki vanda dark circles eppadi varudhu, dark circles vanda eppadi namo cure pannalam, adu enna maadhiri ella seiyalam appidradha pathina video. So indha video va continuous ah watch pannunga and marakama subscribe pannunga and Coffee Table Talks Instagram, Facebook and Twitter layum irukku, engala angayum follow pannunga. We have a blog called www.coffeetabletalks.com. so idoda let's get started. Dark circles அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப காமனான விஷயம், நிறைய பேருக்கு அது இருக்கும். அதாவது கருவளையம் அப்படின்னா கண்ணுக்கு கீழே இருக்கிறது தான் டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இனஃப் பிளட் ஃப்ளோ இல்லாதனால, அப்புறம் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்காதனால இது வரும். ஸோ இதுக்கு மூணு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் தூக்கம். தூக்கம் இல்லாமல் நம்ம தூங்காமல் நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே ஆப்வியஸ்லி நமக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் டைம், அதாவது டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, தூங்கும் போது மொபைல் பார்க்குறது, அண்ட் ரொம்ப நேரம் நம்ம முழிச்சிட்ருக்கோம், தூங்காமல் படிக்கிறோம் செய்கிறோம். அப்படின்றப்போ இந்த இடம் வந்து நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயின் ஆகிறப்போ ஆப்வியஸ்லி நம்ம கண் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வரும். விஷயம் என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன், அதாவது நமக்கு தண்ணி இல்லைன்னா அந்த மாதிரி வரும். நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா கண்ணெல்லாம் உள்ளே போய் ஒரு மாதிரி இருக்குது அப்படி கேட்பாங்க. அது ஒன்றும் கிடையாது, நம்ம டீஹைட்ரேட் ஆகிருப்போம். ஸோ நிறையா தண்ணி குடித்தோம் அப்படின்னாலே அது சரியாயிடும். ஸோ இதுதான் மூணு விஷயம். இது மூணு விஷயமும் ரொம்ப ஈஸியா நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் ஒரு பியூட்டி ஸ்லீப் பண்ணுங்க. அதாவது லைட்லாம் அமர்த்திட்டு ரிலாக்ஸ்டாக ரிலாக்ஸிங் மியூசிக் போட்டுட்டு எந்த இதுவும் இல்லாமல் ஃபோனை முதல்ல சைலண்ட்லேயோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளியில் வச்சுட்டு நீங்கள் 10 மணிக்கு எப்போவுமே தூங்குவீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கு தூங்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸாக கூலாக சுத்தமான ஒரு இடத்துல நீட்டான ஒரு இடத்துல நீங்கள் தூங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஆப்வியஸ்லி நம்ம நல்லாவும் தூங்குவோம். ஸோ ஃபுல் டே நம்ம தூங்குவோம். முடிஞ்ச சாட்டர்டே அன்னைக்கோ இல்லை சண்டே அன்னைக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே நம்மளோட கண் நம்ம ஃபேஸ் எல்லாமே ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஐ கேர் பண்ணுறது. ஸோ ஐ கேர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் என்ன மேக்கப் யூஸ் பண்ணாலும் அதை வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். ஸோ தேங்காய் எண்ணெயோ பாலோ வச்சு நீங்கள் அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது டோட்டலாக நம்ம மஸ்காராவும் சரி, நம்ம கீழே போட்டிருக்க காஜல் சரி, இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக உளுந்து நமக்கு இன்னும் நம்ம ஃபேஸை ரொம்ப டார்க் ஆகும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஆல்மண்ட் ஆயில், அதாவது யூஸ்வல் பாதாம் ஆயில் வந்து நம்ம கண் சுற்றி அப்ளை நல்லா அந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போகலாம். இது வந்து ரொம்ப மைல்டாக அப்பப்போ வரும் அப்பப்போ போகும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட், ஆர் மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் இந்த மெத்தட் பண்ணலாம். பட் ரொம்ப டார்க்காக இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் 3 ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன். நம்பர் 1 வந்து லெனேஜ் வந்து ஒரு கொரியன் பிராண்ட். பட் நான் அதை கண்டினியூஸாக தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு டோட்டலி எவ்வளவோ இருந்த ஒரு டார்க் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கொரியன் பிராண்ட் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக லெனேஜோட ஸ்லீப்பிங் மாஸ்க் கிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டோட்டலாக அழிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பம்ப் பாட்டிலில் வரும். ஸோ இதை கொஞ்சமாக இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி டாட் டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தென் மசாஜ் பண்ணலாம். நான் மேக்கப் மேலே பண்ணுறதுனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறேன். பட் நீங்கள் ஜென்ரலாக மற்ற நேரங்களில் பண்ணுறப்போ நீங்கள் ஆப்வியஸ்லி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அண்ட் 2வது ரெக்கமெண்டேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று அப்படின்னா பயோட்டிக்கோட ஃபெட்டிக் ஐ ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நான் இங்கே அதோட எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபோட்டோ இங்கே லிங்க் பண்ணுறேன். நான் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஜெல் ஃபார்மில் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக கண் வந்து வீங்கி இருக்கும் சில டைம்ஸ்லாம், அதெல்லாம் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணும் போது அப்படியே சில்லுன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது அண்ட் தென் அடுத்த ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பயோட்டிக்கோடது வந்து இந்த பஃபினஸ்ஸை தான் குறைக்கும். பட் அன்ரை சர்க்கிள் அந்தளவு குறைக்காது. பட் விஎல்சிசியோட ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதையும் நான் லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். அந்த இது வந்து டெஃபினட்டா வர்க் பண்ணும், ரொம்பவே நல்லா வர்க் பண்ணும். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேக்கப் ஐ மஸ்காரா இதெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ரிங் ஃபிங்கர் இருக்குல்லையா, ரிங் மோதிர விரல் இதில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி முடிஞ்சால் நல்லா மசாஜ் பண்ணுங்க. பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த க்ரீமோட பெனிஃபிட் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஹோம் டிப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து க்ரீன் டீ பேக் இருக்குது இல்லையா, க்ரீன் டீ, அந்த க்ரீன் டீயோட பேக் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டீ பேக்ஸ் வந்து நம்ம கண்ணில் வச்சுக்கலாம். இது பஃபினஸை குறைக்கும், டயர்டாக இருக்கிற கண் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ் இருக்கு இல்லையா, நார்மல் ஐஸ் க்யூப்ஸ், இதை வந்து நம்ம கண்ணில் மசாஜ் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து நல்லா ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ ரிஃப்ரெஷ்டாக இருக்கிறப்ப அந்த பஃபினஸ் குறையும், டார்க் சர்க்கிள்ஸ் ஓரளவுக்கு குறையும், அந்த டயர்டாக இருக்கிற கண் வந்து ஓரளவுக்கு குறையும். பட் டார்க்காக இருக்கிறத வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஐ க்ரீம் யூஸ் பண்ணணும். விட்டமின் இ அந்த க்ரீமோட இன்க்ரீடியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, ஆல்மண்டு, அதுக்கப்புறம் ஆலோவேரா, இந்த மாதிரி எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்தாலும் அந்த க்ரீம் வந்து நல்ல க்ரீம் தான், அது டெஃபினட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ இந்த நோட்டோட ஐ எம் சைனிங் ஆஃப். டடா, பை பை ஃப்ரம் உமா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களை பார்க்குற வரைக்கும் பை பை.